என நண்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஜென்மச்சனி போன்ற பலன் தந்துவிடுவாரா என்று நினைத்து கொண்டிருந்தால் சனி பகவான் இந்த பன்னிரண்டு ராசி கட்டங்களிலும் ஏதேனும் ஒரு ஆறு ஏழு ராசி கட்டங்களில் அசைத்து பார்த்து கொண்டுத்தான் இருப்பார் குறைந்தது ஆறு நிலைகளை உங்களுடைய அந்த ஆறு நிலைகள் உங்கள் என்று சொல்வதை விட பொதுவாக யாராக இருந்தாலும் மகர மட்டுமல்ல அங்கு ஏதேனும் கர்ம வினை பயனை தந்து தான் இருப்பார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் என்ற இந்த வாக்கியம் இந்த திருக்குறள் இதை வைத்து நீங்கள் முன்னேறுவதற்காக வழிகளை காண வேண்டும் வைராக்கியம் தரக்கூடிய வக்கர சனி காலம் வக்கர சனி என்பது நவம்பர் இறுதி வரை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கரம் பெற்றிருப்பவர் நின்று மீண்டும் பாதச்சனியாக இருந்து உங்களை விட்டு அகன்று செல்வார் சனி பகவான் அகன்று செல்வது என்பது மகர ராசிக்கு சிறப்பு என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருப்பது வேறு எந்த ராசிக்கும் அமையாது ஏழரை சனில மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி விடலாம் திருமணத்திற்காக வயதிருந்தால் திருமணம் செய்யுங்கள் வாழ்க்கை வளப்படும் ஒரு தொழில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தொழில் வேலை அமையும் அரசு வேலை அமையுமா என்று பலர் கேட்கிறீர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இன்னும் ஓரிரண்டு ஆண்டுகளுக்குள் அமையும் இன்றே கிடைத்துவிடும் என்பதற்கு இது பாப்கார்ன் அல்ல போட்டு சூடு பண்ணா பட்டென்று விழுவதற்கு ஆகையினால் காலங்கள் சனி பகவான் மெதுவாக மிகப்பெரிய நீண்ட நெடுங்காலத்திற்கான பயனை தருவார் ஆனால் எல்லா நிலையிலும் ஒரு குருவை வைத்துக் கொள்ளுங்கள் எந்த தொழில் செய்தாலும் ஒரு குருவை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பணியிடத்திலே சென்றாலும் அங்கு ஒரு குரு நல்ல அவற்றை தேர்ந்தெடுத்து நல்ல ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சொல்படி அல்லது அவர் என்ன சொல்கிறாரோ அதை சற்று ஆராய்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை பாருங்கள் வைராக்கியம் வைராக்கியம் என்றால் என்ன என்று நாம் சொல்லலாம் ஆங்கிலத்திலே பொறாமை என்றால் பொறாமையிலே மிகப்பெரிய பேராசை பொறாமை இருக்கக்கூடாது பொறாமை இருக்க வேண்டும் அவன் உயர்ந்து விட்டால் நாமும் உயர வேண்டும் என்று நல்ல வழியிலே உயர்வதற்கான வழிகளை எல்லாம் கண்டறிந்து அதற்கான சாத்தியங்களை அலசி ஆராய்ந்து வெற்றிக்கான வழியிலே செல்லும் போது நிச்சயம் வெற்றி தரும் இந்த வக்கரசனி காலத்தில இதுவரை உங்களை உதய உதரை தள்ளியவர்கள் உங்களுடைய கஷ்ட கஷ்டகாலங்களிலே உங்களை விட்டு ஓடிய அந்த ஓடியவர்கள் கல்லெடுத்தால் எது ஓடும் அப்படி ஓடியவர்கள் இப்போது உங்களை பார்த்து லேசாக வணக்கம் வைக்கலாமா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்று மரியாதை தரலாமா என்று ஆரம்பிப்பார்கள் ஆனால் பலருக்கு வாழ்க்கையிலே சோகம் என்பது வரும் மகர ராசிக்கு வந்த சோகமெல்லாம் சோகம் பலருக்கு வரக்கூடிய சோகம்தான் ஆனால் அந்த சோகங்களுக்கு சுகத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் யார் எதிராளிகள் உங்கள் சோகங்களை மற்றவர்கள் சுகமாக நினைத்தார்கள் எப்படியோ நீங்கள் வருத்தப்பட்டால் சந்தோஷப்பட்டார்கள் அல்ல அவர்களுக்கெல்லாம் துன்பப்படக்கூடிய நேரம் பழிக்கு பழி என்பது இயற்கையின் நியதியாகவே அமைகிறது தான் இருந்தாலும் வேத தத்துவத்திலே பழிக்கு பழி வேண்டாம் என்று சொல்வது முறை அதையேத்தான் நானும் சொல்கின்றேன் இருந்தாலும் இயற்கையில் அப்படி அமையும் உங்களுடைய கஷ்டத்தை கண்டு சந்தோஷப்பட்டவர்களுக்கு இப்போது சோகங்கள் ஏற்படும் நமக்கு புள்ளி வைக்க யாரேனும் நினைத்திருந்தார்கள் என்றால் மகர ராசிக்கு இப்போது அவர்களுக்கு புள்ளி உருவாகி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல வைராகியத்தை உங்களுக்கு தந்தார்கள் அல்லவா அதற்காக அவர்களுக்கு நீங்கள் ஒரு வணக்கம் வைக்கலாம் உங்களுக்கு வணக்கம் வைத்தவர்களை ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வைராகியத்தை தரக்கூடியதே இந்த வக்ர சனி காலத்துல ஜென்மசனி போன்ற பலனை தருமா என்றால் இல்லை ஜென்ம சனிகாலத்தில உங்களை எவனெல்லாம் கெடுத்தான் எந்த நிலையெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் திருமண உறவிலே சிக்கல் என்றால் அதிலே பேசி தீர்த்து கொள்ளலாம் அந்த உறவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் மன்னித்து மறந்து மீண்டும் பழைய விஷயத்தை யோசிக்காமல் ஏற்றிக்கொண்டால் வாழ்க்கை செழிக்கும் உங்களை நிராகரித்தார்களே அவர்களுக்கு இப்போது நிவர்த்தியே இல்லாத நிமிடங்கள் உருவாகி கொண்டிருக்கும் உங்களுடைய தலை நிமிர நிமிர அவர் குனிவதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் தருவார் இந்த பதிவை நீங்கள் நிச்சயமாக நினைத்து பார்ப்பீர்கள் ஓரிரண்டு ஆண்டு காலங்களிலே ஒரு இருபதுலிருந்து முப்பது வயதிற்குள் இருந்து பல வாழ்க்கை நிலைகளிலே தொழிலை இழந்த பணத்தை இழந்த எதிர்பாராத துரோகங்களை சந்தித்த மகர ராசி என்பர்களே இப்போது உங்களுடைய எதிரிகள் எல்லாம் எப்படி தெரியுமா எரி மலை பிழம்பு அது கக்கி வழியும் போது அங்கு எலிப்புழுக்க இருந்தால் என்ன ஆகும் இடம் தெரியாமல் போகுமல்ல அதற்கான அந்த சுவடுகள் கூட இருக்க போவதில்லை எதையுமே தாங்காது உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய இது போன்ற ஒரு தீட்சண்யம் ஒரு ஆற்றல் என்பது தரும் அது மட்டுமல்ல செவ்வாய் ஆட்சி பெற்று ஜூலையில் அதன் பின்பு குருமங்கலமாக ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து வக்ர சனியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வந்து கர்ம வினை பயன் பூர்வ ஜென்மத்திலே தப்போ தவறோ பாவமோ செய்திருந்தால் அதற்கான பலன்களை அனுபவித்தீர்கள் அது யாருக்கு தெரியும் என்று இருப்பீர்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு பதில் உங்களுடைய கர்ம பலனை கழித்து விட்டீர்கள் இனி புண்ணிய பலனை நோக்கி நீங்கள் உயர்வை நோக்கி வைராகியத்தோடு முன்னேறுவதற்கு டிட்டர்மினேஷன் என்ற அந்த வார்த்தை ஜெய போட்டால் அது பொறாமை ஒரு வெற்றியை பெறுவதற்கான ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய அந்த சிந்தனையோடு செயல்படும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய கிரக நிலைகளாக அமைகிறது ஆம் கிரகங்கள் அதற்கு உதவி செய்கிறதா என்றால் உதவி செய்கிறது ராகு பகவானும் அற்புதமாக ராகு சனியை போன்று செயல்படுபவர் அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்திருப்பவன் குரு குரு பூர்வ அந்த பஞ்சமஸ்தானத்திலே உங்களுடைய பூர்வ புண்ணிய பாகியங்களை அள்ளித் தருவதற்கு சுப பார்வையை உங்கள் ராசியின் மீதே அள்ளி வீசிக்கொண்டிருக்கின்றான் அது மட்டுமில்ல இந்த ஜூலை மாதம் முழுக்க லக்ஷ்மி நாராயண யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் இருவரும் இணைந்து உங்களுக்கு தரக்கூடிய அந்த சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா நீங்களே ஒரு வாசனை திரவியத்தை போட்டுக்கொண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்கிறீர்கள் ஒரு ஒரு விழாவிற்கு அங்கு வேறு நறுமண பன்னீர் இயற்கையாக செய்யப்பட்ட ரோஜாக்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பன்னீரை தெளிக்கும் ஒரு மனம் கமழும் மனம் மகிழும் உள்ளம் அந்த உவகை நிலைக்கு செல்லும் பார்த்திருப்பீர்கள் அனுபவித்திருப்பீர்கள் அப்படி ஒரு நிலையை தரும் முயற்சி செய்யுங்கள் காணாமல் போன விஷயம் திருப்பி வரும் இழந்ததை திருப்பி மீட்பதற்கு இது மிகப்பெரிய தருணங்களை தரக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கின்றன கேது ஒன்பதாம் நிலையில இருக்கிறானே ஏதேனும் பாக்கிய குறைவுகள் வந்துவிடுமோ விநாயகர் வழிபாடு இல்லையென்றால் என்றால் முழு முதல் கடவுள் எது என்று அந்த முழு முதற் கடவுளை விநாயகன்தான் முழு முதற் கடவுள் என்று நாம் நாம் வணங்குகின்றோம் ஆகையினால் அந்த முழு முதற் கடவுளை முதலிலே வேண்டி எல்லாவற்றையும் செய்யுங்கள் அந்த ஒன்பதாம் இடத்தின் மீதும் கூட குரு பார்வை இருக்கிறது இந்த வக்கரசனி காலத்திலே வைராகியம் பலிக்கும் டிட்டர்மினேஷன் ஜீலஸ் என்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல நீங்கள் நினைத்ததை வெற்றி பெறலாம் ஒரு எதிரியை துவம்சம் செய்யலாம் என்று எந்த நிலையில் எப்படி நினைத்தாலும் வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த வகைகளிலே நீங்கள் சிக்காமல் வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் முக்கியம் எப்போதுமே ஒரு ராஜதந்திரம் என்பது என்ன தெரியுமா ஒரு வியூகம் அமைத்தால் அந்த வியூகத்திற்குள் சென்று விளையாடி வெளியே வரக்கூடிய அமைப்பை முதலில் யோசித்து செல்ல வேண்டும் அதற்குத்தான் நல்ல குருவினுடைய ஆலோசனை என்று சொன்னேன் சக்கர வியூகம் என்று சொல்வார்கள் வியூகத்திற்குள் சென்று எதிரியை வென்று உள்ளே சிக்கிவிடக்கூடாது ஆனால் அப்படி சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா என்றால் அப்படி சிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லவே இல்லை குரு பகவானுடைய பார்வை குரு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்து அதிபதி இப்போது ராகுவிற்கும் வீடு கொடுத்திருக்கிறார் ராகு சன்னியைப் போன்று செயல்படுவார் ஆகையினால் உங்கள் சிந்தனை உங்களுடைய செயலாக்கம் விவேகத்தோடு கூடிய வீரமாய் அமையற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் திறக்கும் தொழில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தொழிலை அமைக்கக்கூடிய எல்லா பூர்வாங்க வேலைகளிலும் ஈடுபடுங்கள் எங்கு உங்களுடைய உயர்வை தடுத்தார்களோ அந்த நிலையிலே களம் காணுங்கள் வெற்றிக்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தந்து கொண்டிருக்கிறது என்ன அன்பு நேயர்களே மகரராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது